இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப் போகிறார் பின்னர் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சராசரி பலன்களை பெறுவார்கள் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு செல்வதால் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலில் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் சனி பத்தாம் வீட்டில் இருப்பதால் பல வருமான ஆதாரங்களும் உருவாகும் ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் பல கிரக பயிற்சிகளால் செல்வமும் பணமும் குவியும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உங்கள் நிதி நிலைமைகளில் பல ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து குரு உங்கள் வீட்டில் பதினோராவது இடத்திற்கு செல்வதால் ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பாக்கியஸ்தானத்தில் சனி என கிரகங்கள் பயணம் செய்வதால் பாக்கியங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது வெளியூர் வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யலாம் புதிய வேலை கிடைக்கும் சம்பள உயர்வும் அதிகரிக்கும் அரசு வேலைக்கும் முயற்சி செய்யலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வருகிறது ராகு ஜென்ம ராசியில் இருந்து விரயஸ்தானத்திற்கு செல்லப்போகிறார் போகிறார் மன அழுத்தங்கள் நீங்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ராகு கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள் விலகும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் ராசியை சந்திரன் பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த ஆண்டு பிறப்பதால் முகம் மலரும் எதிர்பாராத பணவரவு உண்டு இழந்த செல்வம் செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் மாமனார் மாமியார் வகையில் மகிழ்ச்சி தங்கும் உங்களின் புகழ் கௌரவம் உயரும் வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வீட்டு விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வீடு வாங்க லோன் கிடைக்கும் அடகில் இருந்த நகையை மீட்பீர்கள் கணவர் வெளியில் இருக்கும் கோபத்தை வீட்டுக்குள் காட்டுவார் உங்கள் கனிவான பேச்சால் மாற்றுவீர்கள் எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் புண்ணிய தாங்கள் சென்று வருவீர்கள் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரியவரும் கடினமாக உழைத்து வருமானத்தை உயர்த்துவது பற்றி யோசிப்பீர்கள் பயணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை அனுபவ அறிவால் சரி செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நெருக்கடிகள் வந்தாலும் உயரதிகாரிகளால் உதவிகள் உண்டு நிலுவையில் இருந்த தொகை கைக்கு வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓரளவு வருமானத்தையும் சமூக அந்தஸ்தையும் தருவதாக அமையும் வீண் சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விடமாட்டேன் என்று இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பல்வேறு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது இதனால் வரை நடக்கவில்லையே என்று நினைத்த காரியங்கள் கூட இனிதே புத்தம் புதிய புத்தாண்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேலும் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல பலன்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பமாக இருப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சகோதர சகோதரிகள் உடனான மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமையுடன் இருக்க முயற்சி செய்வீர்கள் குடும்பத்துடன் அவ்வப்போது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்லது பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் அதிக கவனம் தேவை உங்களிடம் துடுக்குத்தனமாக செயல்படும் நண்பர்களிடமிருந்து பிரிவு ஏற்படலாம் என்பதால் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கப் போவதில்லை பணம் பல வழிகளில் இருந்தும் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் பொருளாதாரத்தை ஏற்றத்தில் கொண்டு செல்ல உங்களுடைய கணின உழைப்பையும் நீங்கள் கொடுப்பீர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி தானாகவே வந்து சேரும் என்பதால் கவலை கொள்ள தேவையில்லை ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆடை ஆபரணங்கள் வீடு வாகனம் போன்ற யோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பாராத அனுகூலமான எல்லாம் பெற இருக்கிறீர்கள் தொழில் ஸ்தானத்தில் இவ்வாண்டு குரு பகவான் அதிக காலம் ஆட்சி புரிய இருப்பதால் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் பெறலாம் ஆண்டின் துவக்கத்தில் சனி பகவான் நாலாவது இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இடமாற்றம் குறித்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை கிடைத்து செட்டிலாகி விடுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தவறான உணவு பழக்க வழக்கங்களை இப்போது இருந்து குறைத்து கொள்வது நல்லது சத்து மிகுந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தால் உடல் நலம் சீராக இருக்கும் சுத்தம் சுகாதாரம் பேணுவதில் அதிக நாட்டம் செலுத்துவீர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது நல்லது உடல் எடையை குறைத்து கொள்ள முனைப்பு காட்டுவீர்கள் மன உளைச்சலில் இருந்து விடுபட யோகா செய்ய முயற்சிப்பது நல்லது கணவன் மனைவி இடையே மேலும் நெருக்கம் அதிகரிக்கும் எளியும் போனையுமாக இருந்த நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் புதிதாக திருமண வாழ்க்கையில் போகும் காதல் ஜோடிகள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் உங்கள் திருமணத்தை நடத்தி கொள்ள முயற்சிப்பது உத்தமம் சுக்கிர பகவான் துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் இல்லற வாழ்க்கையில் இன்பம் உண்டு உங்களுக்கான பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் குரு மற்றும் சனி பகவானின் ஆதிக்கம் அதிக உங்கள் ராசிக்கு இருப்பதால் வியாழன் மற்றும் சனிக்கிழமை குரு சனி வழிபாடு தொடர்ந்து செய்து வர சகல பாக்கியங்களும் உண்டாகும் சொத்துக்கள் சேர முருகனை தரிசியுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் நன்றி